ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஸ்டோன் செயின்ஸும் பால் செயின்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு ஜிம்கி கம்மல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஜிம்கா பேஸ் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக். அதில் வந்து கொஞ்சமாக கம் தடவிக்கோங்க. உள்ள நான் இதில் க்ரீன் கலர் நூல் எடுத்திருக்கேன், அதை வந்து அதில் ஒட்டிடுங்க. பேஸில் ஒட்டிட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு ஃபுல்லாத்தையும் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கவர் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக எடுத்து சுற்றுங்க. சுற்றி முடித்ததும் முனையில் இந்த மாதிரி கம் தடவி நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுட்டு முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஜிம்கா பேஸ் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அதில் கீழே கார்னரில் இந்த மாதிரி சுற்றிடும் கம் தடவிக்கோங்க. இது வெள்ளை கலர் பேர்ல் செயின், சின்ன சைஸ் பேர்ல், சின்ன சைஸ் முத்து. இது அதை வந்து கீழே ஃபஸ்ட்டு ஒட்டுறேன். சுற்றிரும் ஒட்டிக்கோங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி முடித்ததும் மீதி இருக்கிறத முனையை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு மேலே கம் தடவிக்கோங்க ஜிம்கி சுற்றி. இது க்ரீன் கலர் ஸ்டோன் செயின். இதை அதுக்கு மேலே பேர்ல் செயினுக்கு மேலே ஜிம்கி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கீழே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக இருக்கும். நம்ம கார்னரில் ஒட்டியிருக்கிறது கரெக்டாக நிற்கும். அட்ஜஸ்ட் பண்ணதும் அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஸ்டோன் செயினுக்கு மேலே மறுபடியும் ஜிம்கி சுற்றி கம் தடவிக்கோங்க. அடுத்த லேயர் மறுபடியும் ஒயிட் கலர் பேர்ல் செயின் ஒட்டிக்கோங்க சுற்றி. ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஐபின் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கோல்டு பால் கோத்துக்கோங்க. கோத்துட்டு கீழே இருக்க லூப்பை நீக்கிட்டு இந்த ஹார்ட் ஷேப் ஹேங்கிங்கை அதில் மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு அந்த லூப்பை மூடி விட்டுருங்க ப்ளையர் யூஸ் பண்ணி. இப்போது கீழே ஜிம்கி கீழே உள்ள கம் தடவி இந்த ஹெட் கேப்பை அதில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஐபின்ஸை அது உள்ள கோத்துட்டு மேலே முனையில் கொஞ்சமாக கம் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கும் மேலே ஐபின்ல இந்த ஹார்ட் ஷேப் ஹேங்கிங்கை கோத்து விட்டுருங்க. கோத்துட்டு முனை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி லூப் மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நீக்கி விட்டு அதுக்கும் மேலே இந்த கொக்கி ஹேங்கிங்கோட லூப்பை கொஞ்சமாக நீக்கிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜிம்கியில் அதை கோத்து விட்டுருங்க. கோத்துட்டு நல்லா டைட்டாக அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ரொம்ப
அழகான ஒரு இயரிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.